ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்யூட்டர் ஜோஸ் டாட் காம். நம்ம பிஹெச்பியில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லிங்க் அண்ட் மெத்தட். லிங்க் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு பேஜில் இருக்க கண்டென்ட்டை நம்மளோட பேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த லிங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ நான் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொடுக்குற நான் கொடுக்குற கண்டென்ட்டை டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம். அது ரெண்டும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லிங்க் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முக்கு நான் டிசைன் கொடுக்குறேன். அந்த டிசைனை நான் ஒரு இண்டிவிஜுவல் பேஜில் style.css அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பேஜில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜை நான் என்ன பண்ணணும், இங்கே லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். டாப் ஆஃப் த பேஜில் இப்போ லிங்க் டேக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், லேட்டட் டு ஸ்டைல் ஷீட், அண்ட் அதோட டைப்பு டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ், HREF-க்குள்ள அதோட பாத். எனக்கு பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ என்னோட போஸ்ட் கெட் டாட் பிஹெச்பிங்கிற இந்த ஃபைலும் நமக்கு பேசிக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்க சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டரில் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற இந்த பேஜை நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் லிங்க் கொடுத்துட்டேன், என்னாகும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் இங்கே நான் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐடி கிளாஸ் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஃபார்ம் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேமுக்கு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ங்கிற பேஜில் நான் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நான் இந்த பேஜோட லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எனக்கு க்ரியேட் ஆயிருக்கும். ஸோ சிம்பிளாக நேம், பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி அண்ட் ஒரு பட்டன். ஸோ இதுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். இப்போது இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸை டேட்டாபேஸில் இஃப் சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டு மெத்தட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணி சேவ் பண்ணுவோம். நமக்கு ஆக்சுவலாக 3 இருக்குது, போஸ்ட்டு, கெட்டு, ரெக்வஸ்ட் அப்படின்னு. பட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ரெண்டு தான், போஸ்ட் மெத்தட் அண்ட் கெட் மெத்தட். மேக்ஸிமம் நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மெத்தடில் நம்ம கொடுக்குற கண்டென்ட் நமக்கு வியூ ஆகாது. ஜஸ்ட் என்னாகும் அப்படின்னா, நம்ம எங்கே சேவ் பண்ணுறோமோ அந்த டெஸ்டினேஷனில் போயிட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். இஃப் கெட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அட்ரஸ் பாரில் உங்களுக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு மெத்தட்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கண்டென்ட் நமக்கு ஹைட் ஆகிட்டு தான் போகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்ட் மெத்தட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கெட் மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஆக்ஷன்ங்கிறது என்னென்னா, இப்போ நான் இங்கே ஒரு இப்போ ஆக்ஷன் கெட் மெத்தட் யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன், இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ஆக்ஷன் இங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு என்னோடய பேஜ் எங்கே போகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த பேஜ்க்கும் போக வேணாம், எனக்கு இதே பேஜ்லேயே வரணும். ஸோ அதுக்காக இந்த பேஜோட நேம் நான் கொடுத்துக்கிறேன், போஸ்ட் கெட் டாட் பிஹெச்பி அப்படின்னு இந்த பாத் நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன இந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலாக அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டிஷன் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், பிஹெச்பி டேக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிஹெச்பி டேக் போட்டுக்கலாம். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஒரு இஃப் கண்டிஷன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இஃப் என்னோடய இந்த மெத்தட் கெட்டாக இருந்ததுன்னா, நம்ம இதை இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு டாலர் சிம்பல் அண்டர் ஸ்கோர், எப்பயுமே நீங்கள் எந்த மெத்தட் கொடுத்தாலும் கேப்ஸில் தான் கொடுக்கணும். நீங்கள் இங்கே மெத்தட் கொடுக்கும்போது நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துக்கலாம், பட் இங்கே அப்பர் கேஸில் தான் நம்ம கொடுக்கணும். இஃப் எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, எனக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும், ப்ரிண்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு எக்கோவில் ப்ரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர், அதுக்குள்ளே என்னோடய மெத்தட் டாலர் அண்டர் ஸ்கோர் கெட். ஸோ இது எனக்கு ப்ரிண்ட் ஆகணும்னு கொடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் செமிகோலன் எனக்கு போஸ்ட் மெத்தடாக இருந்ததுன்னா, எல்சிஃப் போட்டுக்கலாம். எல்சிஃப் எனக்கு போஸ்ட் மெத்தட், இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பர் கேஸில் எழுதிக்கலாம். போஸ்ட் மெத்தடாக இருந்தது அப்படின்னா, எனக்கு அந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுங்கள், ஷோ பண்ணி காமிக்கணும் எக்கோவில். ஸோ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். ப்ரௌசரில் போயிட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நவ் அதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வியூ ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, நேம் அப்படிங்கிற அந்த இதுக்கு டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, பாஸ்வேர்டுக்கு டியூட்டர், மெயில் அப்படிங்கிறதுக்கு tutorjoes@gmail.com, சப்மிட் பட்டன் 1 ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சப்மிட்டில் 1 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே என்ன ஆயிருக்கு, அட்ரஸ் பாரில் இங்கே வந்து சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இந்த இடத்துலையும் வியூ ஆயிருக்கு. நேம் டியூட்டர் ஜோஸ் அண்ட் பாஸ் டியூட்டர், மெயில் டியூட்டர் ஜோஸ்
gmail.com அண்ட் நமக்கு சப்மிட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம், நமக்கு எங்கேயுமே போய் சேவ் ஆகலை. ஸோ அது எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணதால் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நேம், பாஸ் மெயில், இந்த நேம்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நேம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த நேம் அப்படிங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு நேம் அலோகேட் பண்ணி அதில் நம்ம சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை போஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் என்னோட பேஜை நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். இதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அகைன் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டியூட்டர் ஜோஸ், பாஸ்வேர்ட் 1234 அண்ட் இமெயில் ஐடி tutorjoes@gmail.com. ரெஜிஸ்டர் நோ. இப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டும் பாஸ் ஆகலை. ஜஸ்ட் என்ன இருக்குது, என்னோட நான் இங்கே கொடுத்தது போஸ்ட்டில் மட்டும்தான் இங்கே பாஸ் ஆகிருக்கு. ஏன் இது நமக்கு இந்த இடத்துல வியூ ஆகுது அப்படின்னா, நம்ம எக்கோ கொடுத்துருக்கோம். நம்மளோட இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்கோவில் ப்ரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம எக்கோ கொடுக்கலனா என்னாகும், நம்ம எந்த டேட்டாபேஸில் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோமோ அங்கே போயிட்டு நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறோம் டேட்டாபேஸில், ஹைட் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதே நமக்கு ஷோ ஆகிட்டு சேவ் ஆகணும் அப்படின்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் மெத்தட்க்கும் கெட் மெத்தட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ரிமைனிங் கான்செப்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.